மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீக்கெண்ட செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. ஜாலியா போயிட்டு இருந்த ட்ரிப்பு தலைகிலா மாறி உயிருக்கு போராட வேண்டிய ரணகலமா மாறுது. இந்த போராட்டத்துல யாரெல்லாம் உயிரோட தப்புச்சாங்கிற கதை சொல்ற படம் தான் 2010 ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஃப்ரோசன். இந்த படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு பனிமலையை காமிக்கிறாங்க. வீக்கெண்ட் அப்ப இங்க பயங்கரமா கூட்டமா இருக்கும், செம்ம டூரிஸ்ட் பிளேஸ் போல. ஸ்கேட்டிங் பண்றதும் சேர் லிப்ட்னு சொல்லுவாங்கல்ல, மலையில இருந்து ரொம்ப தூரத்துக்கு ரோப்ப கட்டி விட்டு அது வழியா மக்களை டிராவல் பண்ண வைப்பாங்கல்ல, இந்த ரெண்டுக்கும் தான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் போல. வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் மட்டும்தான் இந்த இடம் ஓபன்ல இருக்கும். இவதான் படத்தோட ஹீரோயின், பேரு பார்க்கர். ஹீரோயின் டானுங்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. சென்டர்ல இருக்கான்ல இவன் தான் டான். டான் அவ ஃப்ரெண்டு ஜிம் இல்லாம எந்த ஒரு டூருக்குமே போக மாட்டான். சோ ஜிம் டான் ஹீரோயின் மூணு பேரும் இந்த வார வீக்கெண்ட செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வெள்ளி சனி ரெண்டு நாளுமே ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. கையில இருக்க மொத்த காசும் ட்ரை ஆயிருச்சு. டான் கிட்ட ஒரு $50 ஹீரோயின் கிட்ட ஒரு $50 தான் இப்ப கையில இருக்கு. ஆனா இந்த சண்டே ஃபுல்லா இங்க செலிப்ரேட் பண்ணணும்னா தலைக்கு $50 $150 தேவை. டான் ஹீரோயின் அந்த டிக்கெட் குடுக்கறவங்க கிட்ட போய் பேசு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பொண்ணுகளும் வந்திருக்கோம், வெறும் $50 தான் கையில இருக்கு, அதை வச்சுக்கிட்டு டிக்கெட் இல்லாம எங்க மூணு பேர்த்தையும் உள்ள அனுப்புன்னு கேட்க சொல்ல. ஹீரோயினும் கேஷுவலா அவங்க கிட்ட போய் நின்னுட்டு அவங்க கிட்ட இருந்தே சிகரெட் வாங்கி ஸ்மோக் பண்ணிட்டு $50 வச்சுக்கிட்டு மூணு பேர்த்தையும் டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்ப கேக்குறான். ஆப்போசிட்ல இருக்கவன் கண்டிப்பா முடியவே முடியாதுன்னு சொல்ல இவகிட்ட இருக்க $50 கொடுத்து $100 மூணு பேர்த்தையும் டிக்கெட் இல்லாம அலோ பண்ண கேக்க அவனும் கிடைச்ச வர லாபம் சொல்லி ஓகே சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் ஜிம்மையும் டானையும் கை காமிச்சு கூப்பிட இவனுக்கு ரெண்டு பேரும் ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்துட்டு சேர் லிப்ட்ல ஏறக்காக ரெடியாக, நீ சொன்ன அந்த ரெண்டு பொண்ணுங்க இவனுக்கு தானாங்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவன் ஹீரோயின முறைக்க ஹீரோயினும் மத்தவங்க கூட போய் உட்கார்ந்துட்டு சேர் லிப்ட்ல அங்கிருந்து கிளம்பிடுறான். இவங்க உட்கார்ந்து லிப்ட் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது. ஜாலியா மூணு பேரும் பேசிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற வழியில கீழ நிறைய பசங்க ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண தெரியாது. கடைசி ரெண்டு நாளா டானும் ஜிம்மும் மட்டும்தான் போயிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீ கண்டிப்பா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றங்கிற மாதிரி டான் சொல்றான். ஓகே கண்டிப்பா பண்றங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் இவங்க லவ் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. டானும் ஜிம்மும் சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்க மூணு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது இவங்க போயிட்டு இருந்த சேர் லிப்ட் நின்றுது. ஹீரோயினுக்கு ஹைட்னா பயம், சோ ரொம்ப ரொம்ப பதட்டமாயிரா. ஜிம் பின்னாடி திரும்பி ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, ஒழுங்கா மிஷின் ஆன் பண்ணுங்கடான்னு பயங்கரமா கத்திட்டு இவங்க உட்கார்ந்திருக்க சேர பயங்கரமா ஆட்ட ஆரம்பிக்க ஹீரோயின் பயப்படுறத பார்த்ததும் டான் டென்ஷன் ஆகி ஜிம்ம திட்டுறான். இந்த டைம்ல மொத்த சேர்ஸும் மறுபடியும் நகர ஆரம்பிக்க மொத்த பேரும் மறுபடியும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த ட்ரிப் முடிஞ்சதும் அடுத்ததா ஸ்னோ ஸ்கேட்டிங் போறதுக்காக ஹீரோயினுக்கு சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட சொல்லி டான் தொல்ல பண்ண, சின்ன குழந்தைங்க தாண்டா ஹெல்மெட் போடுவாங்க வேண்டாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டு. இந்த டைம்ல ஒரு பொண்ணு அவ ஸ்கேட் போர்ட கட்ட ட்ரை பண்ணி கட்ட முடியாம கீழ விழுக ஜிம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணை தூக்கி விட்டு அந்த பொண்ணோட கால்ல போர்ட கட்டறதுக்கு ஹெல்ப் பண்றான். இத பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜிம்ம கீழ தள்ளி விட்டுட்டு ஏன்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட தொட்டு பேசுறன்னு கேக்குறான். அந்த பொண்ணு அவ எக்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவன் அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு ஜிம்ம மேல எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஜிம் கூட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். அடுத்ததா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு ஸ்கேட் பண்ண கத்து கொடுக்கறாங்க. ஹீரோயினுக்கு சுட்டு போட்டாலும் ஸ்கேட்டிங் வராது போல. போற வழியில நிறைய இடத்துல விழுந்து விழுந்து எந்திரிக்க ஜாலியா மூணு பேரும் சேர்ந்து ஃபன் பண்றாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் நைட் ஆயிருச்சு. மூணு பேரும் பக்கத்துல இருக்க ஒரு கேண்டீன்ல காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு ரைடு போயிட்டு வரலாமான்னு ஜிம் கேக்க ஹீரோயின் இல்ல நான் ரூம்ல வெயிட் பண்றேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றான். இந்த இடத்துக்கு இதுக்கு அப்புறம் நம்ம எப்ப வர போறோம், ஒரே ஒரு ரைடு தானே சீக்கிரம் முடிஞ்சிரும் நீயும் வான்னு ஹீரோயினை கம்பல் பண்ணி ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறாங்க. இவங்க மறுபடியும் உள்ள போயிட்டு இருக்கும்போது ஜிம் கூட ஒரு பொண்ணு அறிமுகம் ஆயிருப்பாள்ல, அவ ஆப்போசிட்ல வர அவ ஜிம்ம கூப்பிட்டு மறுபடியும் சாரி கேக்குறா, ஏதோ நான் நல்ல மூட்ல இருந்தனால உன் பாய் ஃப்ரெண்ட் தப்பிச்சிட்டான், இல்ல நான் அடிச்சிருப்பேன் இவன் சொல்ல அவ என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல எங்களுக்குள்ள பிரேக்அப் ஆயிருச்சு, கடைசியா ஒரே ஒரு ட்ரிப்புக்காக தான் இங்க வந்தோம்னு அந்த பொண்ணு சொல்ல ஜிம்மும் அந்த பொண்ணு கூட நல்லா பேச்சு கொடுத்துட்டு கடைசியா அவ போன் நம்பர் கேட்க அந்த பொண்ணு நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். ஆனா நோட் பண்றதுக்கு பேப்பரோ பென்னோ ரெண்டு பேர்த்துக்கிட்டயும் இல்ல, நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன் நீ சொல்லுன்னு அந்த பொண்ணு கிட்ட நம்பரை கேட்டு வாங்கிட்டு அதுல பாதி நம்பரை ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை மைண்ட்ல வச்சுக்க சொல்றான். இப்போ மறுபடியும் மொத்த பேரும் செயின் லிஃப்ட் இருக்க இடத்துக்கு போக ஹீரோயின் ஒருத்தங்கிட்ட $100 கொடுத்திருப்பாள், அவன் அந்த இடத்துல மொத்தத்தையும் இழுத்து கட்டிட்டு இருக்கான். என்னடா எப்பவுமே
எல்லாமே 10 மணிக்கு தான க்ளோஸ் பண்ணுவீங்க, இன்னைக்கு சீக்கிரமா க்ளோஸ் பண்றீங்கன்னு கேக்க, வெதர் சரியில்லை சோ இத க்ளோஸ் பண்ணனும்னு ஆர்டர் வந்துருச்சுன்னு அவன் சொல்ல, ஒரே ஒரு ட்ரிப் மட்டும் நாங்க போயிட்டு வந்துடுறோம்னு டான் கேக்குறான். அவனும் கடைசி வர முடியாதுன்னு சொல்றான். உங்ககிட்ட நாங்க $100 கொடுத்துருக்கோம், அது ஒன்னும் சின்ன அமௌண்ட் எல்லாம் இல்ல, நீ எங்களை போக விட்டே ஆகணும்னு அடம் பிடிக்க அவனும் வேற வழி இல்லாம போய் தொலைங்கடான்னு உள்ள அனுப்பிடுறான். இப்போ மூணு பேரும் ஒரு சேர் லிப்ட்ல ஏறி உட்கார்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் அங்க இருக்க ரோப் வழியா நகர ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு கிட்ட நம்பர் வாங்கினான்ல, அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இவங்க நகர்ந்து போயிட்டு இருக்க. கீழே ஒரு மூணு பேர் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னொரு டைம் இந்த இடத்துக்கு நம்ம வரணும். நைட் டைம்ல அவனுங்களை மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் நான் பண்ணதே இல்ல, அடுத்த டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு ஜிம் சொல்றான். இந்த பக்கம் அந்த ஆபரேட்டர் கூட வேலை பாக்குற ஒருத்த வந்து, அடுத்த வாரம் நீ லீவ் வேணும்னு கேட்டில, அத மேனேஜர் இன்னும் அப்ரூவ் பண்ணல, உனக்கு லீவ் வேணும்னா அவன் கிளம்புறதுக்குள்ள நீ போய் பாருன்னு சொல்ல, அவனும் இவங்கிட்ட மூணு பேர் உள்ள போயிருக்காங்க. அவங்க வந்ததும் மொத்த சுவிட்சையும் ஆன் பண்ணிட்டு கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மேல போயிட்டு இருக்கும் போது கீழே மூணு பேர் ஸ்கேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவனுக்கு மூணு பேரும் ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இவனுங்களை பார்த்ததும் ஆபரேட்டர் ரூம்ல இருக்கவன் இவனுங்களை தான் அவன் சொல்லிட்டு போயிருக்கான்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்க சேர் லிப்டோட கண்ட்ரோல் ஆஃப் பண்ண, அந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு இருக்க சேர் லிப்ட் பாதிலேயே நின்றுது. ஆரம்பத்துல மத்தியானம் இதே மாதிரி ஒரு டைம் நின்னுச்சுல, அந்த மாதிரி நினைச்சாங்க. மூணு பேருமே பெரிய அளவுல எதுவுமே கண்டுக்கல, கேஷுவலா அந்தரத்திலேயே உட்காந்துட்டு மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏன் இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு ஹீரோயின் கேக்க, அதெல்லாம் கவலைப்படாத, சில டைம்லாம் அரை மணி நேரம் கூட ஆகும்னு டான் சொல்றான். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஆஃப் ஆக ஆரம்பிக்க, இவங்கள சுத்தி இருக்க மொத்த லைட்ஸும் ஆஃப் ஆயிருது. அவன் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன், நம்மள மறந்துட்டான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ரொம்ப பயந்துடுறான். பயங்கரமா அந்த இடத்துல மொத்த பேரும் அந்த இடத்துல குறுகி போய் உட்கார்ந்துறாங்க. இந்த டைம்ல அந்த இடத்துல கிளீன் பண்றதுக்கு ஒரு கார் வருது. மேல உட்கார்ந்திருக்க மூணு பேருக்கும் பயங்கரமா ஹாப்பி ஆயிருது. மேல இருந்து கத்து கத்துன கத்த ஆரம்பிக்கறாங்க. ஆனா அந்த வண்டில உட்கார்ந்திருக்கவனுக்கு வெளிய மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஒண்ணுமே கேட்கல. இந்த டைம்ல அவனுக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு காலும் வருது. கிளைமேட் இன்னைக்கு மோசமா இருக்க போது, உன்னை திரும்பி வர சொல்லிட்டாங்கன்னு அதுல சொல்ல, இவனும் வண்டியை சடனா நிறுத்திடுறான். மேல இருக்க மூணு பேரும் நம்மள பாத்துட்டான்னு நினைக்கிறேன், நம்மள காப்பாத்துறதுக்காக தான் நின்னுட்டானு சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவன் ரிவர்ஸ் கியரை போட்டு பின்னாடி போக மொத்தமா உடஞ்சிருச்சுன்னு கத்திட்டு இருக்கேன். ஜிம் மேல இருந்து
முதல்ல ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணு. கால் உடஞ்சிருக்க இடத்துக்கு மேல துணியை வச்சு கட்டுன்னு சொல்ல டானும் ஜிம் சொன்ன மாதிரியே அவன் சட்டையை கிழிச்சு தொடையில கட்டுறான். ஒரு இன்ச்சு கூட இவன் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து நகர முடியல. மேல இருந்து ஜிம் என்ன பண்ணலாம்னு பின்னாடி திரும்பி பார்க்கும் போது கொஞ்சம் தூரத்துல ஒரு டவர் இருக்கு. அந்த டவர்ல கீழே இறங்குறதுக்கான ஏணி இருக்கு. ஜிம் உடனே நான் பின்னாடி போறதுக்காக ட்ரை பண்றேன்னு சொல்ல திடீர்னு கொஞ்சம் தூரத்துல ஓனாய் கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. கீழே இருக்க டான் பயங்கரமா பயந்துடுறான். நான் சாக போறேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஜிம் மேல இருந்துட்டு நீ அங்கேயே இரு, நான் உன்ன வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மேல இருக்க ரோப்ப புடிச்சு பின்னாடி போலான்னு பிளான் பண்ண இவங்க உட்கார்ந்துருக்க சேர்ல முழுக்க முழுக்க ஐஸ் படர்ந்துருக்கு. மேல ஏறி ரோப்ல கை வச்சதும் கால் வலிக்கி விட்டுருது. மேல இருந்து டான்ட கொஞ்சம் கண்ண முடிக்கோ, இங்க இருக்க பனிய உடச்சு விட்டாதான் அடுத்ததா என்னால மேல போக முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க உட்கார்ந்துருக்க சேர்ல இருக்க மொத்த பனி கட்டியவும் உடச்சு விட அது கரெக்டா டானோட மண்டை மேல தொப்பு தொப்புன்னு விழுகுது. அவனும் மூஞ்ச பொத்திக்கிட்டு கண்ண மூடி உட்கார்ந்துக்கிறான். அந்த பனிக்கட்டி எல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் இவன் கண்ண ஓபன் பண்ணா ஆப்போசிட்ல ஒரு ஓனாய் நின்னுட்டு இருக்கு. அது இவனை பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு டான் கத்த ஹீரோயின் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அந்த ஓனாய் மேல வீசுறான். ஒரு ஸ்கேட் போர்டு அந்த ஓனாய் மேல பட்டதும் அங்கிருந்து ஓடிடுது. மனுஷங்களை பார்த்து அது பயப்படும், அதை பார்த்து நம்ம பயப்படுவோம், நீ பயப்படாம இரு நண்பான்னு சொல்லிட்டு இவன் உட்கார்ந்துருக்க ரோப் சேர்ல இருந்து இவனுக்கு பின்னாடி இருக்க ரோப் சேருக்கு போலான்னு மேல இருக்க ரோப்ப புடிச்சு இவன் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கிறான். ஒரு நாலு ஸ்டெப் தான் முன்னாடி போயிருப்பான், ஆனா எதையோ பார்த்து பயந்து மறுபடியும் ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கிறான். என்னாச்சு, ஏன் திரும்பி வரன்னு ஹீரோயின் கேக்க கீழ பாக்காதன்னு சொல்லிட்டு ஜிம் ஹீரோயினோட தலைய புடிச்சுக்கிறான். கீழ இருந்து டானும் அவளை கீழே பாக்க விடாதன்னு கத்த என்னன்னு பார்த்தா நிறைய ஓனாய் அந்த இடத்துல வந்து டான ரவுண்ட் கட்டி இருக்கு. அங்க இருக்க மொத்த ஓனாயும் இவனை கடிச்சு கொதற ஹீரோயின் பயங்கரமா கத்திட்டே கீழ பாக்கறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா ஜிம் அவளை இறுக்கமா புடிச்சுக்கிறான். டான் கீழ இருந்து பயங்கரமா கத்த கத்த ஹீரோயின் மேல இருந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். அவ கூடவே சேர்ந்து ஜிம்மும் பயங்கரமா அழுக கொஞ்ச நேரத்திலேயே சத்தம் அடங்கிருது. அந்த ஓனாய் கூட்டம் டான கொன்றுச்சு உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகத்தையும் சாப்பிட ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் அழுதுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அமைதியாயிடுறாங்க. அந்த ரோப் சேர்ல ஆளுக்கு ஒரு கார்னர்ல ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் அவனை ஏன் குதிக்க விட்டன்னு கேட்க அவன் குதிச்சதுக்கு நான் தான் காரணமா, கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி நீயும் இங்கதானே இருந்த, நீ குதிக்க வேண்டான்னு தடுத்தியா, என் ஃப்ரெண்ட் இறந்ததுக்கு நான் தான் காரணம் மட்டும் பிளேம் பண்ணினா செமையா கடுப்பாயிருவேன், உனக்கு இவனை எத்தனை மாசமா தெரியும், ஒரு 8 மாசம் ஒரு 10 மாசம், நாங்க ரெண்டு பேரும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 1ஆ படிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் உனக்கு வேற ஒரு நல்ல பையன் பாய் ஃப்ரெண்டா கிடைப்பான், ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டான், உன்னை விட இப்ப நான் தான் அதிக வழியில இருக்கேன், டென்ஷன் பண்ணாம போயிருன்னு ஜிம் பயங்கரமா திட்டிடுறான். ஹீரோயின் அழுதுட்டே நீ குதிச்சிருக்கலாம்னு ஒரு வார்த்தையை விட்டுறான். கடுப்பான ஜிம் மறுபடியும் பயங்கரமா திட்டிட்டு நான் இங்க இருந்து குதிச்சு செத்துருக்கணும், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு ஜாலியா உங்க வாழ்க்கையை பாத்துருப்பீங்க, அதுதானே உனக்கு வேணும், ஓப்பனா சொல்லிருன்னு ஜிம் கேக்க ஹீரோயின் ஜிம் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு என்ன மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரி மீன் பண்ணலன்னு சொல்ல இவ அழுகிறத பார்த்து ஜிம்மும் சாரி கேக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சில்லுன்னு காத்தடிச்சுட்டு மறுபடியும் பனி பெய்ய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் அடிக்கிற பணியில பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஏதாவது பேச்சு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணோட நம்பரை மனப்பாடம் பண்ண சொன்னான்ல, ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அந்த நம்பரை சொல்றான். இங்கிருந்து வெளியே போன அடுத்த செகண்டே அவளை மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு கேட்க போறேன், அவ டாக்டர் ஆயிருக்கிறதா சொன்னான், நிறைய சம்பாதிப்பா, அவளை மேரேஜ் பண்ணிட்டு ஊருக்கு வெளியே ஒரு வீட்டை வாங்கிட்டு ஒரே ஒரு நாய்க்குட்டி வளர்க்கலான் இருக்கேன், அந்த நாய்க்கு கூட பேர் வச்சிருக்கேன்னு சொல்ல என்னோட நாய்க்குட்டி இப்ப வீட்டுல இருக்கு, 3 நாளைக்கு தேவையான சாப்பாட வச்சுட்டு வந்தேன், நான் இங்க செத்துட்டேன்னா என் நாய்க்கு யாரு சாப்பாடு போடுவா, நான் வருவேன் வருவேன்னு எனக்காக அது காத்துட்டு இருக்கோம், ஆனா நான் இங்க சாக போறேன், என் நாய்க்குட்டியும் பசியில அங்க சாக போகுதுன்னு சொல்லி ஹீரோயின் அழுக ஆரம்பிக்க இல்ல நீ சாக மாட்டேன், நான் உன்னை சாக விட மாட்டேன், கண்டிப்பா நாளைக்கு காலையில நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போயிருவோன்னு சொல்லி ஜிம் ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அறியாமலேயே ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் விடிது. அந்த இடமே பார்க்க முன்னாடி நாள் இருந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா மாறிடுச்சு. இந்த பக்கம் எல்லா இடத்துலயும் பனி படர்ந்துருக்கு. ஹீரோயினும் ஜிம்மும் பனினால ஆல்மோஸ்ட் கலர் மாறிட்டாங்க. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முதல்ல முழிச்சிடறான். தூங்கும் போது இவ கைய முன்னாடி இருக்க கம்பில வச்சு புடிச்சிருப்பான். அடிச்ச பனியில இவ கையில கிளவுஸ் இல்லாதனால அந்த கம்பிலேயே இவ கை ஒட்டிக்குச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இவ எடுக்க ட்ரை பண்ண கை டோட்டலா ஒட்டிருக்கு. சதா அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. என்ன இருந்தாலும் இவ கைய எடுத்துதான ஆகணும். கஷ்டப்பட்டு இவ கம்பியோட சேர்த்து கைய மேல தூக்க ஒரு வழியா இவ கைய அந்த கம்பில இருந்து பிச்சு எடுத்துறான். ஆனா அந்த கம்பி கீழே விழுந்த சத்தத்துல ஜிம் முழிச்சிடறான். உனக்கு பனி வெடிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு, எக்காரணத்தை கொண்டும் மூஞ்சில கை வைக்காத, சதை பிஞ்சு வந்துரும்னு ஜிம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துல யாராவது இருக்காங்களான்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா கண்ணு கட்டுற தூரம் வர யாரும் இல்ல, கண்டிப்பா யாராவது வருவாங்க, வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா இங்கிருந்து நம்ம தப்பிச்சிருவோம்னு ஜிம் சொல்றான். நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குது. ஜிம் மறுபடியும் அந்த இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறான். சூரிய
யூரியனும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது. டைம் ஆக ஆக ஹீரோயினுக்கு யூரின் அர்ஜென்ட் ஆக ஆரம்பிக்குது. ஜிம் அந்த இடத்துல தூங்குறத கொஞ்ச நேரம் பாத்துட்டு உட்கார்ந்த மேனிக்கு அந்த இடத்துல யூரின் போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுல்லுன்னு சூரிய வெளிச்சம் மூஞ்சில் அடிக்க இப்பவாது வெயில் அடிக்குது சந்தோஷம் சொல்லி ஹீரோயின் சொல்ல அப்படி மட்டும் தப்பா கணக்கு போடாத. ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு கிளைமேட்ல இருந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே சுல்லுன்னு வெயில் இருந்தோம்னா நமக்கு தான் பிரச்சனைன்னு ஜிம் சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ஜிம்ட்ட நீ ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர், சுத்தி இருக்க எல்லா பொண்ணுகளுக்கும் உன்ன பிடிக்குது, ஆனா உனக்கு ஏன் இன்னும் கேர்ள் ஃபிரெண்டே இல்ல, நீ ஏன் இன்னும் லவ் லைஃப் குள்ள போலன்னு கேக்க ஜிம் ஸ்கூல் டைம்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பான். அந்த லவ் ஸ்டோரிய சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனதெல்லாம் சொல்லிட்டு அந்த லவ்க்கு அப்புறம் நான் யாரையுமே லவ் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டதா சொல்றான். இன்னைக்கு திங்கக்கிழமை, அடுத்ததா வெள்ளிக்கிழமை தான் ஆட்கள் வருவாங்க, ஆனா இன்னைக்கு ஒரு நைட்டு கூட நான் தாண்ட மாட்டேன், கண்டிப்பா நான் செத்துருவேன்னு ஹீரோயின் சொல்ல நம்ம உயிரோட தப்பிக்கணும் தான் டான் அவன் உயிரை கொடுத்தான், கண்டிப்பா நம்ம சாக மாட்டோம் உயிரோட தப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை சிரிக்க வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டானும் ஜிம்மும் எப்படி மீட் பண்ணாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள நடந்த காமெடியான விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்ல ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாராவது வர மாதிரினா கண்டிப்பா இந்நேரம் வந்திருப்பாங்க, இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க, நம்மள நாம தான் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஜிம் மறுபடியும் அந்த ரோப்ல தொங்கி பின்னாடி போலான்னு முடிவு பண்றான். இவங்க உட்கார்ந்துருக்க அந்த சேர் லிப்ட்ல ஏறி நின்னுட்டு குதிச்சு போய் ஆப்போசிட்ல இருக்க ரோப்ப பிடிக்க இவன் குதிச்ச போர்ஸ்ல ஹீரோயின் உட்கார்ந்துருக்க சேரோட நட்டோன்னு கழன்றது. நார்மலா ஸ்ட்ரெயிட்டா இருக்க வேண்டிய சேர் இப்போ ஒரு சைடா தூக்கிடுது. ஹீரோயின் ஒரு பக்கம் உட்கார முடியாம தொங்கிட்டு இருக்க ஜிம் கத்திக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரோப்ல கை வச்சு இவங்களுக்கு பின்னாடி இருந்த சேருக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம்ல காட்டுக்குள்ள இருக்க ஓநாய்கள் எல்லாம் இவங்க கத்திர சத்தம் கேட்டு இவங்க இருக்க பக்கம் வந்துருது. ஹீரோயின் இந்த பக்கம் இருந்து கீழே பாக்காத எப்படியாவது ஆப்போசிட்ல போயிருன்னு கத்திட்டு இருக்கான். ஜிம்மும் கீழே பாக்காம கொஞ்சம் கொஞ்சமா நகர போற வழியில கிரிப்பு கிடைக்காம ஒரு கைய விட்டுறான். கஷ்டப்பட்டு ஒரு கையாலேயே கொஞ்ச நேரம் தொங்கிட்டு இன்னொரு கைய ஒரு வழியா எடுத்து மேல வச்சிடறான். நினைச்ச மாதிரியே வெற்றிகரமா ஹீரோயின் இருக்க சேர்ல இருந்து பின்னாடி இருக்க சேருக்கு போயிடறான். நைட்டு ஃபுல்லா பனியோட பனியா இருந்தனால இவன் தொங்கிட்டு வந்ததுல இவன் கிளவுஸும் கிழிஞ்சு கையில இருக்க சதையும் அங்கங்க கிழிஞ்சிருக்கு. ஹீரோயின் உட்கார்ந்துருக்க சேர்ல நட்டு கலந்துருக்கும்ல அதுவும் ஹீரோயின் வெயிட் தாங்காம இப்பவோ அப்பவோன்னு இருக்கு. சோ ஜிம் கூடிய சீக்கிரம் கீழே போய் ஆகணும். ஹீரோயின் கிட்ட கீழ இருக்க ஓனாய்கள் கூட நான் கண்டிப்பா சண்டை போட்டுதான் ஆகணும், நீ உட்கார்ந்துருக்க சேர்ல ஸ்கேட் பண்றதுக்காக நான் பயன்படுத்துற ஸ்கீ போல் இருக்கு, அதை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு வேகமா வீசுன்னு சொல்ல ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா அவ உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து நகர ஆரம்பிக்கிறான். இவளுக்கு மேல இருக்க நட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கலர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஜிம் சொன்ன மாதிரியே இவகிட்ட இருக்க ஸ்கீ போல் எடுத்து வீச அது பாதி தூரம் கூட போல கீழே விழுந்துருது. இப்போ ஜிம் மறுபடியும் அவ இருக்கிற கார் லிப்ட்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்க டவருக்கு போறதுக்காக ட்ரை பண்றான். ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு மேல இருக்க நட்டு முழுசா கலர போகுது, ஹீரோயின் கலண்டராத கலண்டராதன்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் கீழே நிறைய ஓனாய் நின்னு எப்படா இவன் கீழே விழுவான்னு ஜிம்ம பாத்துட்டு இருக்கு. ஆனா ஜிம் கஷ்டப்பட்டு ஒரு வழியா மேனேஜ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க டவருக்கு போயிடறான். அதுல இருக்க லேடர் வழியா இவன் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்க கரெக்டா இவன் தரைய டச் பண்ணதும் ஹீரோயின் கீழே போட்ட அந்த குச்சியை நோக்கி ஓட ஒரு ஓனாய் நேரா ஓடி வந்து ஜிம்மோட கைய கவ்விருது. ஜிம் அந்த இடத்துல நிக்க முடியாம கீழே விழுக அந்த ஸ்கேட் பண்ற குச்சி எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த ஓனாய் என்ன கடி கடிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து அந்த குச்சி எடுத்துறான். அடுத்த செகண்டே அதை வச்சு அந்த ஓனாயோட கழுத்திலேயே குத்த அந்த ஓனாயும் ஜிம்ம விட்டு ஓடிடுது. இவங்க கொண்டு வந்திருக்க ஸ்கேட் போர்ட் எல்லாம் கீழே விழுந்திருக்கும்ல அதுல ஒன்ன கையில எடுத்துட்டு பயப்படாத நான் கண்டிப்பா உனக்காக திரும்பி வருவேன் சொல்லிட்டு ஜிம் அந்த இடத்துல அந்த ஸ்கேட் போர்டை வச்சுட்டு ஸ்கேட் பண்ணிட்டே போக ஆரம்பிக்க காட்டுக்குள்ள இருந்து நிறைய ஓனாய் அந்த இடத்துல வந்து ஜிம்ம துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஜிம்முக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றான், ஆனா போனவன் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை இவளுக்கு போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் இவ அழுக ஆரம்பிக்க இவ கண்ணீர் கூட கண்ணை விட்டு வெளியே வர மாட்டேது, அந்த அளவுக்கு இவ கண்ணு ட்ரை ஆயிருச்சு. அங்கங்க சுத்தி சுத்தி பாக்குறா அந்த ஓனாய்க அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம இவ அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்க மேல இருக்க நட்டும் கலண்டுறது, இவ உட்கார்ந்துருக்க சேரும் பொத்துன்னு கீழே விழுகுது. ஆனா ஒரே ஒரு கயிறு மட்டும் மேல அட்டாச் ஆயிருந்தனால பாதி தூரம் கீழே வந்து அந்த சேர் தொங்கிட்டு இருக்க ஹீரோயின் அந்த சேரோட எஜ்ஜ புடிச்சு தொங்கிட்டு இருக்கா. கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்கறனால ஹீரோயின் அவ கைய விட்டு கீழே குதிச்சிடறா. ஆனா அந்த சேரை புடிச்சிருந்த கயிறு அருந்து அந்த சேர் நேரா ஹீரோயினோட கால்ல விழுந்துருது. இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா, அவளால சுத்தமா நடக்க முடியல, அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்துகிட்டே போக ஆரம்பிக்கிறா. ஜிம் ஒரு டைரக்ஷன்ல போயிருப்பான்ல அந்த டைரக்ஷன்லயே கொஞ்ச தூரம் இவ உருண்டுகிட்டே போயிட்டு இருக்க போற வழியில ஒரு இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஜிம்ம நிறைய ஓனாய் துரத்திட்டு போயிருக்கும்ல அதுகெல்லாம் சேர்ந்து ஜிம்ம கொன்றிருக்கும். அந்த ஓனாய்களும் இன்னமும் அங்கதான் உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறா. அங்க இருக்க ஓனாய் ஒண்ணு ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் நம்ம செத்தோன்னு ஹீரோயின் நினைக்க ஹீரோயின் அந்த ஓனாய்க ஒண்ணுமே பண்ணல. அந்த டெட்பாடிய சாப்பிடறதுலயே தான் குறியா இருக்குங்க. இவ கொஞ்சம் கொஞ்சமா நகுந்து அந்த இடத்துல உருள ஆரம்பிக்கிறான். போற வழியில நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கு, அதிலாத்தையும் புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகுந்து போய் கடைசியா அந்த இடத்துல இருக்க ஒரு ரோட்ல போய் மயங்கிடுறான். அந்த ரோட்ல வந்த ஒரு கார் ஒண்ணு ஹீரோயின் நட் ரோட்ல படுத்திருக்கத பார்த்ததும் ஸ்கிட் அடிச்சு வண்டியை நிப்பாட்ட அந்த காருக்குள்ள இருந்த
அவன் வெளியே வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி காருக்குள்ள உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்கிட்ட எதையுமே பேசாம ஜன்னல் ஓரத்துல உட்காந்து வெளியே பாத்துட்டு இருக்கான். உனக்கு ஒன்னும் இல்லம்மா, நீ சேஃபா இருக்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலதான் இருக்கு, சீக்கிரமா அங்க போயிடலான்னு காரை ஓட்டுறவன் சொல்ல ஹீரோயினும் நம்ம உயிர் பொழைச்சிட்டோன்னு பெருமூச்சு விடுறா. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா இந்த படம் முடியும் போது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பா போயிடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.